ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் ஹேமந்த் ஓஎஸ். சேலம்ல இருந்து சென்னைக்கு வர நம்மால ஒருத்தர் பஸ்ல ஏறாரு. சென்னைக்கு ஒரு டிக்கெட் 210 பா. இந்தாங்க லாஸ்ட்ல இடம் இருக்கு பாரு. சரிண்ணா. லாஸ்ட்ல போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு உட்காந்து பார்த்தா பக்கத்துல ஒருத்தர் சோகமா உட்காந்து இருக்காரு. என்ன தம்பி ஆச்சு, ஏன் சோகமா இருக்கீங்க, என்னென்ன சொல்ல? பொழப்புக்குன்னு சென்னை போயிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு ஊரா? ஏன்பா இப்படி சொல்ற? வெயில் டிராபிக் தவிர அங்க என்னென்ன இருக்கு அவ்வளவுதான் தெரியும்னு சொல்லு. அது அப்படி என்னென்ன இருக்கு? ஹடபாவே சொல்றேன் கேளு. சவுத் இந்தியாவோட கேட்வே சென்னை தான். வேர்ல்டுலயே பழமையான இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் காலேஜ் சில இதுல மூணு இங்க இருக்கு. 1794லயே கிண்டில இன்ஜினியரிங் காலேஜ் வந்துச்சான். மத்தவங்கள மாதிரி சும்மா எல்லாம் சொல்ல, கிரிக்கெட் கிரிக்கெட்னு அவங்க பூர்வீகம். 1846லயே அங்க கிரிக்கெட் கிளப் இருக்கு. சிக்கன் 65 கண்டுபிடிச்ச புகாரி ஹோட்டல் அங்கதான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்க ஜாதி மதம்லாம் பார்க்கவே மாட்டாங்க. பார்த்த சாரதி கோயில், கபாலீஸ்வரர் கோயில், அலிகம்பாள் கோயில்னு இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 400 கோயில் இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆங்கிலிகன் சர்ச் இங்க தான் இருக்கு. அதோட சேர்த்து கிட்டத்தட்ட 200 சர்ச் இருக்கு. சூசன் லைட்ஸ் மாஸ்கோட சேர்த்து கிட்டத்தட்ட 200 மாஸ்க் இருக்கு. சாந்தோம் சர்ச் ஒட்டியே கபாலீஸ்வரர் கோயில், அஷ்டலட்சுமி கோயில் ஒட்டியே நீலாங்கனி சர்ச். வரவன் அங்க போவான், அங்க வரவன் இங்க வருவான், வேறுபாடே இல்ல. மொத்தமா சேர்த்து கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு வருஷம் வருஷம் வேலை தராங்க. நீயும் அதுக்கு தானே வர. இந்தியாலேயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டூ வீலர்ஸ் இங்க தான் இருக்கு. ஆனாலும் இருக்க எல்லா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸோட கம்மியான பொல்யூஷன் இங்க தான். இந்தியால பப்ளிஷ் ஆகிற எல்லா புக்ஸும் பேப்பர்ஸும் கண்ட்ரில 4 லைப்ரரியில தான் இருக்கு. அதுல இருக்கிறதுலயே பெருசு கன்னிமரா லைப்ரரி, அது இங்க தான் இருக்கு. இந்தியால ஃபர்ஸ்ட் புக் ஸ்டோர் ஹெக்கிம்பாத்தம்ஸ், அது இங்க தான் இருக்கு. இந்தியாவிலேயே பழைய ரயில்வே ஸ்டேஷன் ராய்புரம் ஸ்டேஷன். இந்தியால ஹையஸ்ட் ஃபாரின் டூரிஸ்ட் வர இடம் சென்னை தான், முக்கியமா மெடிக்கல் டூரிஸ்ட். 1920ல இருந்து இங்க கேன்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கு. இந்தியால சென்னை தான் சேஃபஸ்ட் சிட்டி டு லிவ் அப்படின்னு 3 வாட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மெடிக்கல் பெசிலிட்டிஸ்ல சென்னை தான் பெஸ்ட் 4 வாட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஜூ எங்க வண்டலூர் ஜூ தான். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் மால் ஸ்பென்சர் பிளாசா. 1863ல ஒரு ஷாப்பிங் மால், யோசிச்சு பார்க்க முடியுதா? ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ஸ் எத்தனை டைப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏசி, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், மிஞ்சி போனா ஒரு 10 இருக்கும். 170 டைப் இருக்கு. அந்த 170 சென்னை ஐசிஎஃப்ல மேனுபேக்சர் பண்றாங்க. 13 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஏசியாவோட ஃபர்ஸ்ட் பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ் YMCA. ஏசியாவோட பிகெஸ்ட் ஐடி பார்க் டைடல் பார்க். பாண்டி பஜார் பாந்தியன் ரோட்ல கிடைக்காத துணியே கிடையாது. ஊர் மார்க்கெட் போனா நீ கேட்கற எதுவா இருந்தாலும் எடுத்துருவான். நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் பிளேசஸ் டு கோ இன் த வேர்ல்ட் அப்படின்னு பண்ணாங்க. 52 பிளேஸ் சொன்னாங்க. இந்த லிஸ்ட்ல சவுத் ஏசியால இருக்க ஒரே சிட்டி சென்னை தான். டாப் 10 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டிஸ் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு ஃபோர்ப்ஸ் ரிலீஸ் பண்ண லிஸ்ட்ல ஒரே இந்தியன் சிட்டி சென்னை தான். வேர்ல்டு வார் 1 அப்போ தாக்கப்பட்ட ஒரே இந்தியன் சிட்டி சென்னை தான். வருத்து இருந்தா தான் தம்பி தாக்குவாங்க. இந்தியால வேர்ல்டு பேங்கோட ஆபீஸ் இங்க தான் இருக்கு. அண்ணா இவ்ளோ இருக்கானே சென்னையில, உங்களுக்கு எந்த இடம்? இவ்ளோ பேசுறேனே, நானும் சேலம் தாயா. சேலமா? நானும் 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரிதான் சென்னைக்கு போனேன். இங்க உந்து எந்தன்லாம் எதுவுமே இல்லடா. மத்த ஊர்ல எல்லாம் எங்க ஊரு எங்க ஊருன்னு, இங்க மட்டும் தான் நம்ம ஊருன்னு பாசமா சொல்லுவாங்க. சென்னை யாருதுன்னு கேட்டா சென்னையில இருக்க எல்லாருக்கும். சென்னை எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல. இப்ப தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்கும். இப்ப தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியால. இந்த உலகத்துல பூமி காத்து தண்ணி யாருக்குமே சொந்தம் இல்ல. இதை சொன்ன எங்க சூப்பர் ஸ்டாரும் அங்கதான் இருக்காரு. ஒரு நாள் எவ்வளவு பரபரப்பா இருக்கும் தெரியுமா? 3,250 பஸ் ஒரே நாளைக்கு கிட்டத்தட்ட 43 லட்சம் பேர் அதுல பயணிக்கிறாங்க. சென்னையில மொத்தம் 64 லட்சம் பேர். பெஸ்ட் கார்பரேஷன் வேர்ல்டுல, ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் ஃபார்ம் பண்ணுது லண்டன்ல, செகண்ட் சென்னையில. ஐயோ இவ்ளோ இருக்கானே கேவா. அங்க நீ யாரு என்னன்னே தெரியாம உங்ககிட்ட ஜாலியா பேசுவாங்க. ஆட்டோக்காரனுக்கு தெரியாது, ரூட் கிடையாது, அதை கேட்டா சொல்லாத ஆட்டோக்காரன் கிடையாது. ஜாலியா இருக்கணுமா எம்ஜிஎம் விஜிபி, சயின்டிபிக்காவா பிரில்லா பிளானிட்டோரியம், செழுமையா இருக்கணுமா செம்மொழி பூங்கா அண்ணா டவர், இல்லன்னு இருக்கணுமா மெரினா பீச், மாலுக்கு போகணுமா ஸ்கை வாக் பீனிக்ஸ், ஹிஸ்டாரிக்கலாவா வள்ளுவர் கோட்டம் மகாபலிபுரம். இங்க இல்லாத இடமே இல்ல தம்பி. வாடகைக்கா சைக்கிள்ல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வரைக்கும், அப்பி குடிக்கணுமா நாயர் கடையில இருந்து ஸ்டார் பக்ஸ் வரைக்கும், சரகடிக்கணுமா அட்டு பார்ல இருந்து ஹை கிளாஸ் பப் வரைக்கும், சாப்பிடணுமா ரோட் சைட் சால்னா கடையில இருந்து ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும், எல்லாத்துலயுமே டாப் டு பாட்டம் ரேஞ்ச் இருக்கு. கல்கையில ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு இருக்கடா. ஏன்பா கோயம்பேடு வந்துருச்சு, விட்டி எல்லாம் எடுத்துக்கோங்க, எதையும் விட்டுறாதீங்க. இதுதான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, ஏசியாலேயே பெரிய பஸ் ஸ்டாண்டு இதுதான். இவ்வளவு பிரச்சனை. சரி சென்னையில எங்க தங்கிருக்க? தெரியலண்ணா, ஃப்ரெண்டு ரூம் எத்தரண்ணா. இந்தா இதான் என் நம்பர், என்ன ஹெல்ப் வேணாலும் என்ன கேளு. நம்ம சென்னை தம்பி,